கல்கி 2898 AD அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லியே ஆகலாம். இந்த படம் வந்து 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2024 ஜூன் மாதம் 27 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோவிட் காரணமாக இந்த படம் வந்து டிலே ஆகிருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த படத்துடைய டைரக்டர் பற்றி பேசுவோம். நாகஸ்வின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மகாநதி அப்படின்ற ஒரு படம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாரு. அந்த படத்தை வந்து ரொம்பவே வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த படத்துக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்னு சொல்லிட்டு நிறைய அவார்டை வந்து அது வந்து வாங்கியிருக்கு. அந்த படத்துடைய டைரக்டர் தான் வந்து இந்த கல்கி 2898 AD படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இன்னும் ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய காஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஹீரோவாக பிரபாஸ் நடிச்சிருக்காரா, அது தாண்டி அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பசுபதி, தீபிகா படுகோன், அதுக்கப்புறம் வந்து திசா பட்டானின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 600 கோடி. அதாவது பிரபாஸ் படத்துக்கு மட்டும்தான் வந்து இந்தியாவிலே வந்து அதிக அளவில் வந்து பொருட்செலவில் வந்து படத்தை எடுக்கிறாங்க, அதிக அளவில் வந்து பட்ஜெட்டும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. பிரபாஸ் பற்றி சொல்லியே ஆகலாம். பிரபாஸுக்கு ஏன் இவ்வளோ வந்து கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் எல்லாம் வந்து சுமாராக போயிருந்தாலும் இல்லை ஃப்ளாப்பே ஆகியிருந்தாலும் ஏன் இந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அளவில் வந்து அவர் ஒரு ரேபல் ஸ்டார், அவர் ஒரு மெகா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே அதிக ஃபேன்ஸ் இருக்கிற ஒரே ஸ்டார் வந்து பிரபாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறதால அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பட்ஜெட்டை போட்டு படத்தை எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக வந்து பாகுபலியில் வந்து அவர் வந்து தடி எடுத்து வச்சார். அந்த படம் வந்து நல்லாவே வந்து வரவேற்பும் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாகுபலி 2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வந்து ஒரு பெரிய ஹிட்டை அடித்தார். அதுக்கப்புறம் அவர் தனியாக பாகுபலி தாண்டி நடித்த படங்கள் எதுவுமே சரியாக வந்து ஓடலை. குறிப்பாக சொல்ல போனால் ராதேஷாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க, 300 கோடி செலவில். அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக தான் அவரோட கெரியரில் வந்து அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க, 350 கோடியில். அந்த படமும் வந்து ஃப்ளாப்பு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆன சலார் படம், அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 270 கோடின்னு சொல்கிறாங்க. அந்த படமும் வந்து அந்த அளவுக்கு சரியாக ஓடலை. இந்த படமாவது 600 கோடி, இதை விட அதாவது 700 கோடி கிட்ட வந்து ஒரு படத்தை வந்து எடுத்துருந்தார். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிபுருஷ். அந்த ஆதிபுருஷ் படம் அவரோட கெரியிலே வந்து ரொம்பவும் மோசமான படம், ரொம்பவும் மொக்கையான படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த படம் வந்து இருந்துட்டு வந்தது. இந்த அளவுக்கு இருக்கிற படங்கள் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் இவ்வளோ கோடி கணக்கில் அவருக்கு பட்ஜெட் கொடுத்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதே வந்து அவங்க ஃபேன்ஸ்க்காக தான் சொல்லி ஆகலாம். ஸோ ஓகே, ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் சிஜி ஒர்க் வந்து ஓகேவா சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க, அதில் வந்து எந்த குறைபாடும் இல்லை. இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்கி, அதாவது விஷ்ணுவோட லாஸ்ட் அவதாரம் தான் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நம்மளுடைய இந்திய இந்து மத புராண கதையை எடுத்து ஒரு சயின்ஸை ஆட் பண்ணி ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் நாகஸ்வின். அந்த அளவுக்கு தான் இந்த படம் வந்து ட்ரெய்லர் கட்டிலேருந்து தெரிய வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஆண்டாகனிஸ்டாக வந்து ரோல் பிளே பண்ணியிருக்காரு, அதாவது வில்லனாக வந்து நடிச்சிருக்காரு சொல்லி ஆகணும். அது வந்து இன்னும் வந்து எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தை வந்து 2 பார்ட்டாக வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு பார்ட் 2 தான் கமலுக்கு வந்து நிறைய ரோல் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அவருடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டே 600 கோடி தான், அதில் 150 கோடி கமலுக்கு வந்து சம்பளமாக வந்து தரப்படுது, அதுவும் 2 பார்ட்டும் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு ஃப்ரேமில் தான் வந்து கமல் வராரு, அதுவும் வந்து என்ன மாதிரி ஒரு லுக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கமல் போடாத ஒரு வித்தியாசமான லுக்கு தான். கமலை வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்தில் வர ஒரு கேரக்டர் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஓவராலாக ட்ரெய்லராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, பிரபாஸுக்கு நிறைய ஸ்கோர் இருக்குது. அதை தாண்டி பிரபாஸை விட வந்து அமிதாப் பச்சனுக்கு வந்து நிறைய ஸ்கோர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகும். நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு, அதாவது பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் தான் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ்னே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய வில்லனே வந்து கமல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் பார்ட்டில் தான் தெரியணும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தகவலாக வந்து இது வந்து வந்துட்டு இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லரை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு முன்னாடி வந்து கல்கியோட வந்து கிளிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளிம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெய்லர் கட் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஏன்னா அந்த கிளிம்ஸை பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக வேறு மாதிரி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு டோன் வந்து மாற்றிருக்காங்க, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி டோன் மாற்றிருக்காங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ இந்த படத்துலேருந்து இந்த டோன் மாற்றினதுக்கப்புறம் வந்து இது ஒரு மேட்மேக்ஸ் ஃபியூரி ரோடு மாதிரி இருக்குது, திடீர்னு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி இருக்குது, திடீர்னு டியூன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விமர்சனங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஹைப் வந்து இன்னும் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னே சொல்லி ஆகலாம். நம்ம ஹாலிவுட்டில் பார்க்குற மார்வல் படத்துக்கு ரேஞ்சுக்கு வந்து ஒரு இந்திய சினிமாவிலேருந்து ஒரு படம் வருது அப்படின்னாவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு June 27 வரைக்கும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ரொம்ப பெரிய ஒரு உழைப்போட ஒரு பேன் இண்டியா படமாக வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த கல்கி 2898 AD படத்தை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.